Hi everyone, welcome back to Thumbcloud channel. AWS Boto3 automation அப்படினு சொல்லி நம்மளுடைய சேனல்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மூணு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல Boto3னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், அது எப்படி வந்து கான்ஃபிக் பண்றது, அதாவது இன்ஸ்டால் பண்றது அப்படினு சொல்லி பார்த்திருந்தோம். செகண்ட் வீடியோல Boto3 யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம AWS கூட எல்லா S3 பக்கெட்டையும் வந்து ரிஸ்டோர் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். தேர்ட் வீடியோல AWS கூடிய SSM அதாவது சிஸ்டம் மேனேஜர் வந்து எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கு, எல்லா ரீஜன்லுமே எப்படி எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கு, எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் ஆகல, அதாவது SSM உடைய டேஷ்போர்டில் இல்லாத இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இன்வென்ட்ரி வந்து ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பா Boto3 படிக்கணும் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மூணு வீடியோ பாத்துங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல ஃபோர்த் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EC2 ஸ்டேட்டஸ் செக் எப்படி வந்து நம்ம Boto3 மூலியமா பண்றது ஆட்டோமேஷன், அதாவது யாராவது இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸுடைய ஸ்டேட்டஸ் எனக்கு ரன்னிங்ல இருக்கா, அந்த EC2 இன்ஸ்டன்ஸுடைய ஸ்டேட்டஸ் வாட் எவர் இப்போ உங்களுக்கு ஸ்டாப்ல இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு AWS உடைய கன்சோலை லாகின் பண்ணி அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு போய் அந்த இன்ஸ்டன்ஸுடைய ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்றதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு Boto3 ஆட்டோமேஷன் மூலியமா ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு Boto3 ஸ்கிரிப்டை ரன் பண்றது மூலியமா எப்படி நம்ம வந்து பாக்குறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த ஃபோர்த் வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி Boto3 இன்ஸ்டால் பண்றது, அதோட ப்ரொஃபைல் கான்ஃபிகர் பண்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போத பார்த்திருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா அதை பாத்துங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா நம்ம என்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறோம், அதனால நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ என்னுடைய பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லொக்கேஷன்ல நான் EC2 ஸ்டேட்டஸ் 2.py அப்படின்னு சொல்லி Boto3க்கான அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கான Boto3 ஸ்கிரிப்ட் வந்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, இதை தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். யூஸ்வலி இந்த Boto3 மாடல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா AWS க்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா, பைத்தான் மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா Boto3 அப்படிங்கிறது. அதனால யூஸ்வல் எவ்ரி ஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து இம்போர்ட் Boto3 அந்த Boto3 மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு AWS கன்சோல்ல ஒரு இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்சோல் லாகின் பண்ணுவோம். சேம் திங் தான் இங்கேயும் AWS கன்சோல் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் நான் கொடுத்துருக்கிறேன். இது என்ன நேம் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா Boto3ல செஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கால் பண்றேன். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணி அதுக்குள்ள ப்ரொஃபைலோட நேம் இருக்கு இல்லைங்களா, ப்ரொஃபைலோட நேம் வந்து நான் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து இந்த மிஷின்ல வந்து நான் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் வந்து கன்சோல்ல வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது கன்சோல்ல நான் நார்மலா என்ன பண்ணுவோம், கிரெடென்ஷியல் கொடுத்து போவோம். சேம் திங் இங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் சீக்ரெட் கீ கான்ஃபிகர் ஆயிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் நேம் வந்து நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டா இருந்தால் டிஃபால்ட் கொடுத்துடலாம், பர்டிகுலரா நம்ம ப்ரொஃபைல் நேம் வந்து நான் டெமோ அப்படி சொல்லி கொடுத்துருக்கனால அதை வந்து நாங்க வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், as usual நீங்க ஒரு கன்சோல் லாகின் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலரா அந்த ரீஜனுக்கு வந்து போவீங்க சரிங்களா, ரீஜன்னா ரீஜன் பிளஸ் அந்த EC2 உடைய டேஷ்போர்ட். ஓகேங்களா, அந்த இதுக்கு வந்து நம்ம போவோம். அது சேம் திங் இங்கேயும் தான் பாத்தீங்கன்னா நான் EC2 அண்டர்ஸ்கோர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கிறேன். அந்த நேம்ல வந்து நான் என்ன அசைன் பண்றேன், கால் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா AWS கன்சோல் ஆல்ரெடி நம்ம மேல பார்த்த மாதிரி அந்த கிரெடென்ஷியல் நம்ம வந்து AWS கன்சோல் கொடுத்தோம்ல, அதே இதுல AWS அண்டர்ஸ்கோர் கன்சோல்குள்ள ரிசோர்ஸ் எந்த ரிசோர்ஸ் நம்ம கால் பண்ண போறோம், EC2 ரிசோர்ஸ் பர்டிகுலரா ரீஜன், ஏன்னா ரீஜன் பேஸ்ல நம்ம வச்சு பார்ப்போம். அதே மாதிரி ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட இன்சன்ஸ் செக் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா அயர்லாண்ட் இருக்கு, அதனால அயர்லாண்ட் ரீஜன் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இங்க வந்து கொடுத்துருக்கேன். அயர்லாண்ட் ரீஜனுடைய அந்த கோடை வந்து நாங்க வந்து கொடுத்துருக்கேன், EU-West-1 அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அப்ப நம்ம ஒரு கன்சோல்குள்ள லாகின் பண்ணிட்டோம். தென் வந்து அந்த ரீஜனை சூஸ் பண்ணி அதுல இருக்க EC2 ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், EC2 டேஷ்போர்டுக்கான அந்த ரிசோர்ஸ் வந்து நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் இதுல நம்ம வந்து சொல்றோம் Boto3 ஸ்கிரிப்ட்ல. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் EC2 வந்து நம்ம சூஸ் பண்ணோம், ஏன்னா மல்டி நிறைய EC2 இன்சன்ஸ் நமக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா ஒரு இன்சன்ஸ் தான் நமக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் வந்து தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா மை EC2 செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ல வந்து என்ன பண்றேன், ஆல்ரெடி நம்ம மேல பார்த்த அந்த EC2 டேஷ்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் நம்ம வந்து சர்வீஸை வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஃபிளச் பண்ணோம். ஓகேங்களா, அதை அப்படியே கால் பண்ணி EC2 அண்டர்ஸ்கோர் டேஷ்போர்ட் அப்படி கால் பண்ணி டாட் இன்ஸ்டன்ஸ் நம்ம எந்த இன்ஸ்டன்ஸ் இது பண்ண போறோமோ அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு தான் இது. இப்போ இந்த செஷன் ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா Boto3 மாடலுடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா, பேக் எண்ட்ல இதுக்கான இதெல்லாம் அவங்க அந்த மாடல் வந்து இது பண்ணி எழுதிருப்பாங்க. அதனால ஜஸ்ட் நம்ம இந்த செஷன் ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டா நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் AWS ல. ஓகேங்களா, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம், மை ஜஸ்ட் ரெண்டு இது பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலரா செகண்ட்ல தான் நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வரப்போகுது, அது ரன்னிங்ல இருக்கா, ஸ்டாப்ல இருக்கா, இல்ல பெண்டிங்ல இருக்கா, இல்ல டெர்மினேட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி வரப்போகுது. எனவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம இது எதுக்காக அப்படின்றதுனால மை இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு இது கொடுக்குறோம், ஒரு மெசேஜ் நமக்கு வரணும் இல்லை, அவுட்புட்ல வந்து ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். அப்புறம் ஆக்சுவல் நமக்கான ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
மை ஈசி டு செலக்ட். ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துருந்தோம்ல மை ஈசி டு, ஒவ்வொரு ஒரு நேம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை கடைசியாக நம்ம எங்கே கால் பண்ணி கொடுக்குறோம், மை ஈசி டு செலக்ட் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறோம். அதனால் மை ஈசி டு செலக்ட் கொடுத்துட்டு டாட் அகெயின் போட்டோத்ரீயோடைய அந்த ஃபங்க்ஷன் இதை வந்து கால் பண்ணுறோம், ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் அப்படிங்கிறத கால் பண்ணி அதுகளுக்கு நேம், அதில் என்ன நேம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் அந்த போட்டோத்ரீயான கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு மூணு இல்லை நாலு லைன் கொடுத்துருக்குறோம். ஒரு லைன் வந்து அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இதுதான் டெஸ்ட் மெசேஜ் நமக்கு அவுட்புட் எடுக்கிறது தான். அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் லைன் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதில் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஓகே நான் இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன், சேவ்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஈசிடோட ஏடபிள்யூஸோட கன்சோலில் போயிட்டு இப்போ அந்த பர்டிகுலர் ரீஜன் அயர்லாண்ட் ரீஜன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து இப்போ வந்து ஸ்டாப்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்கும்போதே நம்ம செக் பண்ணிக்கலாம், தென் அகெயின் வந்து நம்ம ரன் பண்ணி ஸ்டாப் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைத்தான் போட்டோத்ரீ ஸ்கிரிப்ட் வந்து நான் ரன் பண்றேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் த்ரீ, இப்போ நம்ம வந்து பைத்தான் த்ரீ இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். பைத்தான் த்ரீன்னு கொடுத்துட்டு ஈசி டூ நான் அந்த பைத்தான் அந்த ஃபைல் எந்த ஃபைல் நேம்ல வச்சிருக்கோம் டாட் பை அப்படிங்கிற கொடுத்துருவோம். இது ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து முன்னாடி வந்து பைத்தான் த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கிரிப்டில் சொன்ன மாதிரி கன்சோலில் லாகின் பண்ணி உங்களுக்கு அந்த ஈசி டூ டேஷ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஃப்ளஷ் பண்ணி எடுத்து வந்துச்சு. ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஸ்டேஜில் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து திருப்பி வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணி கன்சோலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ பெண்டிங்கில் இருக்கு. இப்போ நான் திரும்ப சேம் கிரிப்டோ திருப்பி நான் ரன் பண்ணுறேன். நமக்கு இப்போ மாடிஃபை ஆயிருக்கணும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பெண்டிங்னு வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே இப்போ நான் திருப்பி இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இன்னும் பெண்டிங்லாம் இருக்கு. குயிக்காகவே உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்துடும் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் வந்துட்டு 1/2, 2/2 வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணும், இனிஷியலைஸ் பண்ணும். ஓகே இப்போ ரன்னிங் வந்துருச்சு, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஓகே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் கன்சோல் லாகின் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு இன்சன்ஸ் ஐடியை மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு இந்த போட்டோத்ரீ ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ண மூலிமா நம்ம இன்சன்ஸோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் அது ஸ்டாப்ல இருக்கா, பெண்டிங்கில் இருக்கா, ரன்னிங்கில் இருக்கா, டெர்மினேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம குயிக் மெத்தடில். அதுக்கு தான் நம்ம வந்து போட்டோத்ரீ வந்து யூஸ் பண்ணுறது. எல்லாமே ஒரு எப்படி வந்து ஒரு குயிக்காக நம்மளுடைய ஒர்க்கை பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆட்டோமேஷன் டே டு டே ஒர்க் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, இது ரெண்டுக்காக தான் நம்ம வந்துட்டு போட்டோத்ரீ யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த சீரீஸ் வந்து இது பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஓல்டு வீடியோ சீரீஸ் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏடபிள்யூஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.